வடகொரியா எப்போதும் வினோதத்திற்கு புகழ் பெற்றது. அந்த நாட்டில் இப்போதும் இன்டர்நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் என எந்த தொழில்நுட்ப வசதியும் கிடையாது. தொலைக்காட்சிகளும் தங்கள் விருப்பம் போல் எந்த நிகழ்ச்சியையும் ஒளிபரப்ப முடியாது. அரசு என்ன விரும்புகிறதோ அதை மட்டுமே ஒளிபரப்பு செய்ய முடியும். மற்ற உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வடகொரிய மக்கள் வித்தியாசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா காலத்தில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளைப் போல மேலும் சில புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய வினோத சட்டங்கள் வடகொரியாவில் அறிமுகமாகியுள்ளன. புதிய சட்டங்களின்படி தென்கொரியா, அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு திரைப்படங்களை அதிக அளவில் வைத்திருந்தால் மரண தண்டனை வழங்கப்படும். வெளிநாட்டு திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது பிடிபட்டால் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். வடகொரிய மக்கள் வெளிநாட்டு திரைப்படங்களை பார்த்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுவிட்டால் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவார்களோ என்கிற அச்சத்தால் தான் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இத்தகைய வினோதமான சட்டங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக கூறப்படுகிறது. கிம் ஜாங் உன் அத்துடன் விட்டுவிடவில்லை. வெளிநாட்டினரை போல உடைகளை அணிவதும் சிலை அலங்காரம் செய்து கொள்வதும் வெளிநாட்டு மொழி பேசுவதும் சட்டவிரோதமாக குறிப்பிடுகிறார். மேலும் தொழிற்சாலைகளில் யாராவது ஒரு ஊழியர் தவறு செய்தால் அந்த தொழிற்சாலையின் தலைவர் தண்டிக்கப்படுவார். குழந்தை தவறு செய்தால் குழந்தையின் பெற்றோருக்கும் தண்டனை வழங்கப்படும். வடகொரியாவில் லட்சக்கணக்கான மக்கள் வறுமையிலும் பசியிலும் சிக்கி தவித்து வருகின்றனர். தங்கள் நாட்டு மக்கள் எப்போதும் நல்ல வாழ்க்கைக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதில் அதிபர் கிம் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வளவு கொடூரமான சூழலில் வாழ்ந்தாலும் அரசுக்கு எதிராக மக்கள் போராடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் அவர். வடகொரியாவின் மக்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் வெளியுலக தொடர்பு முற்றிலும் அறுந்து போன நிலையில் இப்போது உள்ளனர். கடந்த ஆண்டு கொரோனா தொற்று தொடங்கிய பிறகு வடகொரியாவின் எல்லைகள் முழுமையாக சீலிடப்பட்டுவிட்டன. சீனாவில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் வருவதும் நின்றுவிட்டது. இன்னும் சில பொருட்கள் வந்து கொண்டிருந்தாலும் இறக்குமதி செய்யப்படும் அளவு மிகவும் குறைந்துவிட்டது. கடந்த ஆண்டில் வடகொரியாவின் பல சிறைகள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் புதிய சட்டங்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ முடியாதவர்கள் அங்கிருந்து தப்பி வெளிநாட்டிற்கும் போக முடியாது. ஏனெனில் நாட்டின் எல்லைகளில் கண்டால் சுடும் உத்தரவு அமலில் இருக்கிறது.